ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கேட்ஸ். பிக் பாஸ் சீசன் 4 மூணாவது வாரத்துக்கான எலிமினேஷனில் யார் இந்த வீடியோட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி மற்றும் வேல்முருகன் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரில் இவங்க கூட சேர்த்து அனிதா சம்பத்தும் இருக்காங்க. இதில் யார் வெளியே போவாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 4 பார்த்தீங்கன்னா ரொம்பவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் த்ரில்லிங்காகவும் போயிட்டுருக்குது. வழக்கமாக இந்த மாதிரியான செம ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரமோ 5 வாரத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த செம ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் வாரத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா 2 வாரம் அந்த வீட்டை விட்டு யாரை வெளியே அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான பெரிய கன்ஃபியூஷனில் பிக் பாஸ் டீம் இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ 3 வாரம். ஸோ 3 வாரம் யாரையாவது ஒரு ஆளை கண்டிப்பாக வெளியே அனுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய எலிமினேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 5 பேரை தள்ளி மிச்சம் இருக்க 11 பேருமே இந்த எலிமினேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக ஒருத்தங்களை வெளியே அனுப்பி தான் ஆகணும். ஸோ என்ன தான் வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அதிகமான டிஆர்பி ரேட்டிங்காக பாடுபட்டாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யானம் தானே இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேல்முருகன் வந்துட்டார். ஸோ வேல்முருகன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யார்கிட்டையும் இன்வால்மெண்ட் இல்லை சனம் ஷெட்டி மற்றும் அனிதா சம்பத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த அனிதா சம்பத் மற்றும் சனம் ஷெட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹை டிஆர்பி கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேல்முருகன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காரு. நம்மளுடைய வேல்முருகன் பார்த்திங்கன்னா சிங்கிங்லேயே வந்து நம்ம எல்லாரையும் கவர்ந்துடுவார். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெளியேறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேல்முருகனாக இல்லை சனம் ஷெட்டியாக வெளியேறோம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.